நெகிழி பயன்பாட்டை குறைக்க மத்திய மாநில அரசுகள் என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றன? விளக்குகிறார் செய்தியாளர் சக்தி. பிளாஸ்டிக் கழிவுகள் பட்டியலில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் தான் முதலிடத்தில் உள்ளன. தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை அழிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. முதல்ல மத்திய அரசின் முன்னெடுப்புகள் என்னன்னு பார்த்தா, மத்திய சுற்றுச்சூழல் காடு மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் செப்டம்பர் 2021 ஆண்டில் 75 மைக்ரானுக்கும் குறைவான தடிமனுடைய பாலித்தீன் பைகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்பணியை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் ஆவணப்படுத்துவதுடன் உயர்மட்ட அளவில் கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தியிருக்கு. மேலும் தடை செய்யப்பட்ட பொருட்களின் இருப்பு, விற்பனை மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை ஒழிக்க மண்டல அளவில் மொத்தம் 125 அமலாக்க குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் தட்டுகள், ஸ்ட்ராக்கள், பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் குச்சிகள், பிளாஸ்டிக் கொடிகள், தெர்மாகோல், 100 மைக்ரான் தடிமனுக்கு குறைவாக இருக்கும் PVC பேனர்கள் இவற்றிற்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. பிசினஸ் லோன் கொடுங்கன்னு பேங்க்கு போனா பிசினஸ் பிளான் கொடுங்கன்னு அவங்க கேட்பாங்க. பிசினஸ் பிளான் பண்றது எப்படின்னு பிராக்டிக்கலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இவற்றிற்கு பதிலா சணல், காகிதப்பை, கண்ணாடி அடைப்பான், துணிப்பை போன்றவைகளை நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக பயன்படுத்தலாம்னு அறிவுறுத்திருக்காங்க. அடுத்ததா தமிழக அரசு எடுத்த முன்னெடுப்புகள் என்னன்னு பார்த்தா, ஒருமுறை பயன்படுத்தும் 14 வகை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. யாராவது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்து பிடிபட்டால் அவர்களுடைய வணிக உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிளாஸ்டிக் தடை உத்தரவு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து தலைமைச் செயலாளர் தலைமையில் அனைத்து துறை செயலாளர்கள் அடங்கிய குழு அமைத்து கண்காணிக்கப்படுகிறது. மேலும் பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்த மாவட்டம், நகராட்சி, ஊராட்சி ஒன்றிய அளவில் குழு அமைக்கப்பட்டு பிளாஸ்டிக் தடை கண்காணிக்கப்படுகிறது. இதுல முக்கியமானது, கடந்த டிசம்பர் மாதம் தமிழக முதலமைச்சர் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை தொடங்கி வச்சதுதான். இதன் மூலம் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முடியும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. பிசினஸ் லோன் கொடுங்கன்னு பேங்க்கு போனா பிசினஸ் பிளான் கொடுங்கன்னு அவங்க கேட்பாங்க. பிசினஸ் பிளான் பண்றது எப்படின்னு பிராக்டிக்கலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.